ஹ் நான் உங்களை ஸ்மைல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லால் சலாம் ஆடியோ லான்ச் நடந்துச்சு கண்டிப்பா தெரியும் ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து படத்தை ஏ ஏகராமன் இசை அமைக்கிறாங்க விஷ்ணு மொத்தம் சூப்பர் ஸ்டார் எல்லாமே நடிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஐஸ்வர் ஐஸ்வர் ரஜினிகாந்த் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வீடியோஸ் பார்க்க போறோம் பார்த்தீா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து ஒரு கெத்து கெத்து மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக பேசுனது வந்து சம சூப்பராக இருந்துச்சு எந்த பில்டப்பும் இல்லாமல் இந்த கதை வந்து லால் சலாம் கதை வந்து விஷ்ணு கேமராமேன் தான் முதல் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கே நான் வந்து ஓகே சொல்லி இந்த ரன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பிக்க வேகத்தில் வந்து புடிசர் தேவை இல்லாத படத்துக்குமே கண்டிப்பாக நான் வந்து ரஜினி இருக்கிற இருக்கிறவாசி எனக்கு அந்த கௌரவம் மரியாதை எங்கே பொங்க போனாலும் ரெஸ்பெக்ட் கிடச்சிச்சு பட் ஆனால் நான் வந்து ரெண்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும் சொல்லும்போது பட் அவங்க வந்து ஏழு கோடி ரூபா பட்ஜெட்டில் சொல்லும் போது இதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்லிட்டாங்க அது இல்லாமல் அந்த படத்துக்கு ரெண்டு ஹீரோ தேவைப்பட்டுச்சு ரெண்டு ரெண்டு ஹீரோட்ட சொல்லும் போது இந்த கதையை வந்து அவங்க பதிலே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டாங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட படம் அந்த லால் சலாம் படம் அப்படின்னு சொல்கிறாங்க உழைப்பு வந்து பயங்கரமாக இருக்குது அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அவங்க பேசும்போதே வந்து ஏன் என் கதை தான் நான் தான் டேரக்ட் பண்ணேன் நான் டேரக்ட் பண்ண டேரெக்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் சொந்த கதை என் கதை தான் அப்படின்னு சொல்லாமல் ஒரு விஷ்ணு கேமராமேன் தான் அந்த கதையை பா சொன்னார் அப்படின்னு சொல்கிறதே வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஊரில் ஷூட் பண்ணியிருந்தாங்க டூ டேஸ் வந்து அதில் நான் ஒரு கேட் பண்ணியிருக்கேன் அந்த கேரட் போதும் சரி தான் அந்த விஷ்ணுவும் டேரக்டரும் ரெண்டு பேருமே வந்து ஒரு சேர்ந்து தான் இதாக தான் முடிவு எடுத்து பண்ணுவாங்க எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னாப்பா இது கேமரா அவங்க சொல்லுவாங்க கேமராமேன் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயம் ஏன் சீன்ஸ் கூட வரும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு லொக்கேஷன் கேட்டாங்க அந்த லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அதில் சின்ன ஒரு எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே பண்ணி கொடுத்தேன் ஓகே சூப்பர் அப்படின்னாங்க பட் ஆனால் டைமிங் இல்லை அது வந்து ஆறு மணிக்கு மேலே ஆச்சு ஆறு மணிக்கோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் பட் ஆறு மணிக்கு மேலே அந்த அந்த ஷூ ஷூட் எடுக்கலாமா அப்படிங்கும் போது பரவாயில்ல இருக்கட்டும் வேணாம் தான் ஐஸ்வர் சொல்கிறாங்க ஆனால் கேமராமேன் சொல்கிறாரு நம்ம கேமரா நம்ம தானே நம்ம டீம் தானே பண்ணிடுவோம் சீனை எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுத்து அந்த லேட்டாக வந்து ஜாவிதா வந்தாங்க ஒரு கேரக்டர் வந்தாங்க ஜாவிதாக்கும் எனக்கும் இன்னொரு நண்பருக்கும் அப்படியே இருந்த ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த கேரக்டர் படம் வரும்போது கண்டிப்பாக தெரியும் அதுக்கு அந்தளவுக்கு வந்து டிக்சஸ்கில் வந்து ஒரு ஒற்றுமை இருந்துச்சு கண்டிப்பாக அதை நான் சொல்ல வரேன் விஷ்ணு கதைன்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொன்னது விஷயத்தை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்துச்சு எனது தந்தையை வந்து சங்கின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப மனத்து மனசு வலி வலிக்க ஒரு மாதிரியே ஃபீலாக இருந்துச்சு பட் அரசியல்வாதிலாம் சில பேர் சங்கிலாம் சொல்லுவாங்க அவர் கண்டிப்பாக சங்கி கிடையாது அவர் நல்ல மனிதர் அவர் வந்து கண்டிப்பா சங்கியா இருந்திருந்தா இந்த படத்தில் நடிச்சிருக்கே மாட்டார் ஒரு மனிதநேயம் உடையவர் தான் அந்த நடிக்க முடியும் ஒரு படத்தில் வந்து எங்க அப்பா வந்து ஒரு மனிதநேயம் உடையவர் மட்டும்தான் இந்த கேரக்டரை பண்ண முடியும் வேற எவராலையும் பண்ண முடியும் தைரியம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறாங்க நான் கர்வத்தோடு அதை யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து சரி தான் மற்ற மதங்களாக தான் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க அந்தளவுக்கு இந்த கேரக்டர் இருக்கும் ஆனால் அந்த கேரக்டரை பார்த்த பிறகு ரெஜின் ரெஜின் ரசிகராக தான் மட்டும்தான் பேசுவாங்க மற்ற யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறாரு சூப்பர் அவங்க ஐஸ்வர் ரஜினிகாந்த் சொல்லும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து திரும்பி திரும்பி என்ன சொல்லுவாங்கன்னா என் தந்தை வந்து ஒரு சங்கி கிடையாது என் தந்தை சங்கியாக இருந்தால் கண்டிப்பாக லால் சலாம் படத்தில் நடித்திருக்கவே மாட்டார் அவர் நடிச்சிருக்காருன்னா அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அவ்வளோ ஒரு இந்த கேரக்டர் இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தவர்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க லால் சொல்லம் கதையை வந்து ரெண்டு பேர் ரெண்டு ப்ரொடியூசரை சொல்லியும் எந்த ஓகே ஆகல நாங்கள் வந்து போட்ட பட்ஜெட்டு வந்து ஒரு ஏழு கோடி ரூபா தான் அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட்டாக பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சூப்பர் ஸ்டார் இந்த கதையை கேட்டு அது ஓகே சொன்ன பிறகு தான் இந்த கதை வந்து ஒரு நாற்பது கோடி ரூபா சம்திங் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு ஓகே ஆகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து முக்கியமான ஒரு படம் ரஜினிக்கு ஒரு 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 கேரியரே வந்து வேறு லெவலில் மாற்றக்கூடிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி இந்த படத்தை நான் ஏக்கி நடிப்பதற்கு தயக்கம் காட்டினாங்க நிறையா ப்ரொடியூசர் வந்து முன்வரில் யாருமே வந்து மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து உள்ளேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சலாம் படத்துக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணேன் என் தந்தையை சலாம் படத்துக்கு நடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன் அவங்க அவர் முடிவை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் கதையை சொன்னதும் உடனே நடிக்க வந்துட்டாருங்க வேறு லவலுங்க சூப்பர் இந்த கதை வந்து விஷ்ணுவோட கதை அப்படின்னு ஓப்பனாக அவங்க வந்து ஸ்டேஜில் சொன்னது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க ஒரு டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கதை முழுக்குமே வந்து கேமராமேன் விஷ்ணுவை தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க கதை வசனம் ஒளிப்பதிவு அனைவரும் வந்து புதியவராக அந்த படத்தில் நான் வந்து கலை இலை இறக்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக புதியவர்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ நானும் புதுசு தான் சின்ன ஒரு கேரக்டர் அனுகூலும் விடுதுதாங்க அந்த படத்தில் அதேமாரி அந்த கேமராமேனில் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களும் நடிக்க விட்டுருக்காங்க அப்புறம் வந்து இந்த நிறைய பேர் அஸிஸ்டன்ட் டேரக்டரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஏகப்பட்ட டெக்னீஷியன் அந்த படத்தில் வந்து ஒரு கதைக்களத்தில் உள்ளே நடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்து நேச்சுரலாக பார்த்து நான் ஷூட் பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு வந்து கோவமே வராது ஆக்சுவலாக நான் சொல்றேன் கண்டிப்பாக அவ்வளோ கூலாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு இருப்பாங்க வந்து டபுள் மானிட்டர் டபுள் கேமரா வச்சிருப்பாங்க செமையா இருக்கும் கண்டினியூட்டிலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வேற லெவலில் டேரக்ச் பண்ணக்கூடியவங்க ஐசோரேஜனுக்கு வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றி இருக்கு கண்டிப்பா நம்ம காத்து இருக்கோம் வேற லெவலில் அமைய போகுது எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க மீண்டும் அவர் என்ன பேசினார்னா என் தந்தை சங்கி கிடையாது என் தந்தை சங்கியா இருந்தா இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டார் மனநிலையம் உள்ளவர் மட்டுமே நடிக்க முடியும் என்று பேசினார் லாஸ்ட்ல பேசி முடிச்சிட்டாருங்க ரஜினிகாந்த் இதை பார்த்து பேச்சை கேட்ட உடனே கண் கலங்கிட்டார் சூப்பர் ஸ்டார் ஓகேவா ஒரு எப்படின்னா அவர் கண் கலங்கிட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது கண்டிப்பாக ஏஆர் ராமம் அந்த படத்தில் இசையமைச்சிருக்காங்க எல்லா பாட்டுமே மாசாக வந்திருக்கு திருவிழா சாங்லாம் வேற லெவல் தேர் திருவிழா வேற லெவலில் வந்துக்குது லாலி சி லாலி சலா அதெல்லாம் செம்மையாக வந்துக்குது தேவா சார் ஒரு சார் ஒரு பாட்டு பாடிருக்காரு அதுவும் சூப்பராக வந்து மியூசிக்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக படம் வெளியாகும் போது தான் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ட்ரைலர் டீச்சர் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இதெல்லாம் விட ஆடியோ லான்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க சூப்பர் ஸ்டாரும் ப்ரொடியூசரும் காரில் வந்து அந்த பழைய அம்பாஸ்டர் காரை பென்ஸ் கார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதில் வந்து இறங்கின ஒன்று செம்ம அப்பா ஆடியன்ஸ்லாம் ரசிகர்லாம் வேற லெவலில் சந்தோஷம் போட்டோம் இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு செம்ம நேரடியாக பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அவங்க பேசின யசூரியா மேடம் ரஜின என்னன்னா பேசினாங்க எமோஷனாக பேசினாங்க என்ன பேசினாங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கேன் அதேமாரி நம்ம வந்து சன் டிவில வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆடியோ பார்த்துருங்க ஏன்னா எல்லாத்தையும் சோரேஷன் சொல்லிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சோரேஷாக இருக்காது நீங்கள் எந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கம்மா கம்மா தெரியுங்க லால் கண்டிப்பாக வெற்றி படைய கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை எங்களை எங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களோ ஆதரவு தேவை அப்படின்னா நிறைய பேர் செய்தியில் பேசியிருந்தாங்க பட் அவங்களுக்காக நம்ம வந்து சின்ன ஒரு ஒரு விஷயம் தான் பேசியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சினிமா நண்பர்களும் சரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதை விட உங்களுக்கு ஆடிஸ் பாய்